हेलो फ्रेंड्स वेलकम टू भव्य फैशन इनके नाम चैनल वीडियो पाकपोना अतर डिजनर ब्लौस पाकपर इतना वो सारी सारी पाती ना ऑरेंज कलर सारी इत वीडियो वो येलो शेड बट आना सारी फुल ऑरेंज कलर वाइट कलर मिक्स पड़ मेरी और लाइन्स वन सारी थ्रू आउट फुलावे प्लेन इत वो सॉफ्ट सिल्क सारी सुंगल पाती ना वाइट कलर थ्रेडर सारी वो कामेन अगे वैट लाइन वैटे वन आना पलू पाती कॉन्ट्रास्ट अबंधमे मेरी और ग्रे कलर कुछ लेनिन मेटीरियल मान फेब्रिकोड़ सेम ब्लौस पीसमें और मेटीरियल कुछ ब्लौसू पलू मट सेम कलर बट सारी फुलावेमें वैट अंड ऑरेंज मिक्सान मारे सारी मतबड़ी ट्रेडिशनलान डिसेन और फैंसिया साफ्टा और साफ्ट सिल्क सारिया इत ब्लौस वो ग्रे कलर मतबड़ी सारे एं फ्लारो एं मोटिफूम कम प्लेन इत वी वर्क पड़ना मारे पड़ला अब योजित वो गोल कलर कुछ ग्रे वो अंदर अब ना वो वे काेन योजिता इतर वर्क एप्डी वीडियो पाकल इधर चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबिको கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து ப்ளவுஸ் பீஸ் கிரே கலர்ல ப்ளைனா இருக்கு இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா இது வந்து எல்போ ஸ்லீவ் ஸ்லீவ் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் கீழ பாத்தீங்கன்னா border line ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இங்க மேலே வந்து ஒரு பெரிய ஃப்ளார் போட போறேன் அதுக்கு கீழலாம் வந்து செக்குடு போட்டுட்டு பீட்ஸ் போடலான்றது ஐடியா பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கிராண்டாக கேட்டதுனால ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு இப்போ நான் மாற்றிருக்கேன் ஐடியாவை ஃபர்ஸ்ட்டு பார்டர் லைனுக்கு ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் அப்புறம் கிரே கலர் த்ரெட்டு அப்புறம் ஜரி கொடுத்துருக்கேன் அப்புறம் லோடு எம்போஸ் பண்ணுறதுக்கு பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்கேன் அது மேலே வந்து ஜர்தோசி கொடுக்க போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த ஃப்ளவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஃப்ளாரோட மிடில்ல வந்து பீட்ஸ் வச்சி ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ இந்த ஃப்ளாரோட சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ரவுண்ட் சில்வர் கலர் பீட் எடுத்துக்கேன் அத சென்டர்ல வச்சி fix பண்றேன் அத சுத்தி ஒன் லைன் வந்து கட் தானா கொடுக்க போறேன் मैक्सिमम फुल्लावे सिल्वर कलर यूज़ पन्न पोरें कट दाना पोटिटे नेक्स्ट वंदु वन लाइन वाइट कलर शुगर बीड एडुत्तिरुक्केन अदादु सिल्वर कलर अदु वन लाइन कुडुक्करें नेक्स्ट इन लाइन सिल्वर कलर शुगर बीट को इतना सेन्टर कंप्लीट पड़ोम इत पेटल्स कॉर्नर फुलावे सिल्वर कलर शुगर बीटा फिल पड़पे सिल्वर बीड आउटलाइन को இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃப்ளார்ஸோட உள்ள வந்து ஃபில் பண்ணப் போறோம் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணப் போறேன் ஆரஞ்ச் கலர் த்ரெட் எடுத்துக்கேன் அது ஒரு 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கேன் அதுல வந்து சின்னதா ட்விஸ்ட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் நல்ல அழகா நெருக்கமா கொடுக்க போறேன் ஃப்ரெஞ்ச் நாட் அப்ப இன்னும் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு
நல்லா நெருக்கமா டைட்டா போட்டுட்டே வரணும். இப்போ ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஃப்ளார்ஸு. ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த ஃப்ளார்ஸ் சுற்றி லீஃப் போட போகிறோம். இப்போ லீஃப் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க சென்டரில். இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இதில் வந்து இப்போ நான் ஜர்தோசி எடுத்திருக்கேன். இது வந்து காப்பர் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு எம்போஸ் லுக்குக்காக ஒரு ஜர்தோசியை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இது மேலே தான் இப்போ நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் போட போகிறோம் சர்தோசி வச்சு. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக சர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு சென்டரில் போட்ட அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து லோட் ஸ்டிச் மாதிரி தான் வரும். சர்தோசி வச்சு நீட்டாக அழகாக போட்டுகிட்டே வந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது லீஃப் பார்க்குறதுக்கு. இப்போ ஒன் சைட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு எம்போஸ் லுக்கோட அழகாக இருக்குது. இப்போ அதர் சைட் சேம் அதே மாதிரியே போட்டுகிட்டே வரணும். ஆப்போசிட் சைட்ஸ் இதே மாதிரியே போட்டுகிட்டே வரும்போது மிடில் வந்து ஒரு சின்ன கேப் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. அந்த கேப்பில் வந்து ஒரு பீட் வச்சு ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு சில்வர் ஜரியால் ஒன் லைன் வந்து அவுட்லைன் போட்டுகிட்டே வரேன். இப்போ இந்த கேப்பில் நான் வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 15 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். ஒரு 3 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரியே எல்லா லீஃபுமே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பிஎல் பீட் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளார்ஸோட மெடில்லாம் வந்து இந்த பிஎல் பீட் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளார் மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக போட்டுட்டு அதை சுற்றியும் சர்தோசி போட போகிறேன். சேம் காப்பர் கலர் சர்தோசி எடுத்திருக்கேன். அதை லாங்காக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இதே மாதிரி பிஎல் பீட் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து இதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன்.
இப்போ இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இங்கே வந்து லேசி டேசி ஸ்டிச் போட போகிறேன். இது வந்து கிரே கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 6 பெட்டல் வர மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 15 ஸ்டான்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே மறுபடியும் ஊற்றிடணும். இப்போ கீழே த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இந்த ஃப்ளா அப்படியே நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த பெட்டலோட ஃபஸ்ட்டு கார்னரில் நீடியில் உள்ளே எடுத்துக்கணும். எடுத்தோம்னா உங்களுக்கு அங்கே வந்து ஒரு சின்ன போ மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து பின்னாடி குத்தி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஃப்ளார் கொடுக்க போகிறேன். அந்த ஃப்ளார் சுற்றியும் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறேன். அங்கங்கே பியல் பீட் வைக்க போகிறேன். இதே ப்ராசஸை வந்து ஃபுல் ஸ்லீவ்க்குமே ரிப்பீட் பண்ணி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதோட மிடில் வந்து ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டிடலாம். நல்ல ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனு, அதில் ஒரு சில்வர் கலர் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டோன் ஒட்டிடுறேன். இப்போ இந்த ஃப்ளாரை சுற்றியுமே சேம் இதே மாதிரியே ஸ்டோன்ஸை வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோன்ஸ் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை சுற்றி ஜர்தோசி போட போகிறேன். இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த பிளவுஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நல்ல ஒரு கிராண்ட் லுக்கோட நிறைய சர்தோஸ் யூஸ் பண்ணி சூப்பராக இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண மெத்தடே வேறு மாதிரி இது ஒரு டிசைன் போடலான்னு தான் ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கிராண்டாக கேட்டதுனால ஃபுல்லாகவே இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு இதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சுட்டு அங்கங்கே கேப் இல்லாமல் நிறைய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளார்ஸ் ஃபுல்லெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு நல்லா நீட்டாக ஒரு சர்தோசி கொடுத்துருக்கோம். அது இதில் கோல்டு யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால நான் இந்த கலர் சர்தோசி எடுத்திருக்கேன். இந்த கலர் சர்தோசி யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாரியில் இந்த ஒயிட் கலர் இருந்ததுனால இந்த ஒயிட் கலரும் யூஸ் பண்ணி அங்கங்கே நல்லா இந்த கலர்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்டோன்ஸ் சுற்றியும் இதே கலர் சர்தோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பியல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சர்தோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸும் அழகாக கொண்டு வந்திருக்கோம். இதுவும் நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். இந்த பூவெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்தோசி வந்து நீங்கள் வந்து ஆரி நீடில் தான் போடணும்ட்டு இல்லை, நார்மல் நீடில் கூட அதான் சாதாவது கை ஊசியில் கூட நீங்கள் இந்த சர்தோசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேம் ப்ரொசீஜர்லையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப அழகாகவே வரும் உங்களுக்கு. இதோட பேக் போர்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் வந்து இதோடைய பேக் போர்ஷன். பேக் போர்ஷனும் சேம் ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரியே ஒரு பெரிய பெரிய ஃப்ளார்ஸு, அங்கங்கே ஸ்டோன்ஸு, அங்கங்கே பியல் பீடு இதெல்லாம் வச்சு தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோடைய நெக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் லேயர் கொடுத்துருக்கேன். ஆரஞ்ச் கலர் த்ரெட், அப்புறம் க்ரே த்ரெட்டு, அதுக்கப்புறம் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். கட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியுமே ஜரி த்ரெட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லோட் எம்போஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் அதே மாதிரியே ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு பெரிய ஃப்ளார் ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி அழகழகாக ஃப்ளார் போட்டு அதை சுற்றி லீவ் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லீவ் ஸ்டிச்சோடைய மிடிலெல்லாம் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் பியல் பீட் யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அழகாக இதை முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவ்யா ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.